Hello guys, in the video on the BC templates use panni email create pandra video oda part 2 or chinna or explain panirren adula vandha sonnada adukaprama vandha adula paatha and the image loading problem adhavadhu neenga indha website la or image upload panni email vekkumbodhu enna agudhu appdin paathina mail anuppinadukaprama receiver ko illa ungalku kuda vandha and the mail open panumbodhu images logos edhuvume vandhu load agaradilla even social media icons kuda load agaradilla அதுக்கு பதிலாக வந்து ஒரு கிராக்ட் இமேஜ் வந்து காமிக்குது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி டிராக் பண்ணணும், ஸோ எப்படி கண்டென்ட் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐகார்டியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து செட் ஆஃப் சின்னதா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் பாத்துரும். ஸோ இமேஜ் டிராக் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வச்சாச்சு, இப்போ இமேஜ் டிராக் பண்றேன். அடுத்து ரோஸ் பார்ப்போம். ரோனா சிங்கிள் ரோனா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோ இருக்கும். அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ரோலே பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்கும், அதாவது ஒரு சின்ன பாக்ஸும் அடுக்கிறது ஒரு பெரிய பாக்ஸும் இருக்கும். அதே மாதிரி சைஸ் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் நிறைய இருக்கு. நீங்க வந்து கண்டென்ட் எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க, இமேஜஸ் லோகோஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி தான் இதுல வந்து உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது கடைசியா வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் கண்டென்ட்டுக்குமே ஒரு ஜென்ரல் செட்டிங்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டோட வித், இது நீங்க இன்க்ரீஸ் பண்ண கண்டென்டோட வித் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்க பார்த்தா தெரியும். இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து 500ல இருக்கும், ஸோ நம்ம 500ல வச்சிருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ இவங்க வந்து ரெண்டு தான் கொடுக்குறாங்க, சென்டர் சென்டர் தான் பெஸ்ட், லெஃப்ட் கொடுத்தா எல்லாமே வந்து லெஃப்ட் சைட்ல போயிடும், சென்டர் கொடுத்தா மெயில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததான் இருக்கிறது பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா இங்க ஹோல் பாக்ஸ் பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் இப்ப சேஞ்ச் பண்ணனா அது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணுன்ற பேக்ரவுண்ட் கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டென்ட் ஏரியா. கண்டென்ட் ஏரியான்றது இந்த 500 பிக்சலுக்குள்ள இருக்க அந்த பேக்ரவுண்ட் கலர், அதுவும் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கோம், நம்மளுக்கு வேணும்னாலும் அதோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டா ஏரியல் இருக்கு, அது தவிர மற்ற நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட்ல நீங்க ஏதாச்சும் லிங்க் ஆட் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் கலர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்டுக்கு வரும். ஸோ கண்டென்ட்ல வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா ஐ எம் ஏ நியூ டெக்ஸ்ட் பிளாக் ரெடி ஃபார் யுவர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அதே வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணோடனே அங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் மற்ற போல்ட் இட்டாலிக் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, லிங்க்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் எடிட்டர்ல என்ன இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்கு. அதை தவிர கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்க செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அந்த டெக்ஸ்டோட கலரு, அந்த டெக்ஸ்ட் சப்போஸ் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த லிங்கோட கலர், லைன் ஹைட், அதாவது நீங்க ரெண்டு மூணு லைன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த ரெண்டு லைனுக்கும் பிட்வீன் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லெட்டர் ஸ்பேஸ், ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ், ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணனா அங்கே இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா. இப்போ லைன் ஹைட் நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணனா அங்கே செகண்ட் லைனுக்கும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் நிறைய ஸ்பேஸ் வருது, நான் டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. கீழே பேடிங் இருக்கும், ஸோ பேடிங்கை வந்து நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா பேடிங் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ், அதாவது இப்போ இமேஜும் டெக்ஸ்ட்டும் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேடிங் மோர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டாப்ல வந்து 20-25 போகிறேன், ஸோ டாப்ல வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகிட்டே போகும். டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே வந்து 10 இருக்கு. அதேமாரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பேடிங் வேணுமோ அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைடான் இருக்கு. ஹைடான் வந்து ஆப்ஷன் எதுக்கானா ஒரு சிலர் வந்து மொபைலில் மட்டும்தான் ஷோ ஆகணும், டெஸ்க்டாப்ல ஷோ ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹைடான் டெஸ்க்டாப் கொடுத்துறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து மொபைலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், டெஸ்க்டாப்ல பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோதான் டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸில். அதுக்கடுத்து இமேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பண்ணலாம். ஸோ ட்ராக் யுவர் ஃபைல் ஏன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜில் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் அப்படியே ப்ரீஃபாக சொல்கிறேன். அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட் சென்டர் மூணுமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இமேஜ் கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யுஆர்எல்லாக கூட ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கூகுள் போயிட்டு ஏதோ ஒரு இமேஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், கூகுளில் வர ஏதோ இமேஜோட அட்ரஸை காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணோன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணுறேன், நீங்களும் வந்து கூகுளில் போயிட்டு டைரெக்டாக இந்த இமேஜ் அட்ரஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா வந்து நல்லா தான் இருக்கும். பட் சப்போஸ் அந்த வெப்சைட்லேருந்து அந்த இமேஜை தூக்கிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் ரீச் ஆக முடியலன்னா அந்த வெப்சைட் வந்து அந்த இமேஜ் வந்து லோட் ஆகாது, கிராக் ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டிரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணி அது லிங்க் எப்படி பேஸ்ட் பண்ணுன்றது இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இமேஜ் அட்ரஸை காப்பி பண்ணதுக்கப்புறமா இங்கே யூஆர்எல்ல அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா
இமேஜ் லோட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு யூஆர்எல் செலக்ட் பண்ணலாம். அதாவது இமேஜை வந்து இமேஜ் கிளிக் பண்ணால் வேறு வெப்சைட்டுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவுக்கோ போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிளாக் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அகைன் நான் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் அண்டு மொபைல் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் பேடிங்கும் இருக்குது. பேடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டாப் பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு எந்த பேடிங் வேணுமோ அதை நீங்கள் வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஸோ பேடிங் ஆன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இமேஜ் கண்டென்ட். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் கொடுத்தாலுமே வந்து அதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், லிங்க் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், பேடிங்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் சைஸாக இருக்கட்டும், அதோட ஃபாண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி உங்களால் புரிஞ்சக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதை சொல்லிகிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும். ஸோ இது பேசிக் விஷயம் தான், உங்களுக்கு படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து உங்களோட கூகுள் டிரைவில் வந்து இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸை லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லிங்க் எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி எப்படி இமெயில் அனுப்புறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ஐக்கான் வந்து ஒன்று லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூட லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கெட் லிங்க் போயிட்டு அப்லோட் பண்ணிட்டு கெட் லிங்க் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்காது. இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். அது எனி ஒன் வித் லிங்க் கொடுக்கணும். ஸோ எனி ஒன் வித் லிங்க் கொடுத்துட்டு இந்த பக்கம் வியூவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா செலக்ட் ஆகிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்துருங்க. ஸோ காப்பி லிங்க் பண்ண உடனே டன் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வேலை முடிஞ்சது. இப்போ காப்பி பண்ண லிங்க்கை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் லோட் ஆகாது. க்ரோம் இல்லை வெப் ப்ரௌசர் இந்த மாதிரி ஏதோ ஒன்றுல வியூ பண்ணி பார்க்க முடியுமே தவிர இமேஜ் லோட் ஆகிறதுக்கு நம்ம வந்து டைரக்ட் லிங்க் கிரியேட் பண்ணோம். அதுக்காக drive.recmail.net அப்படின்ற வெப்சைட் போயிட்டு காப்பி பண்ண லிங்க்கை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் யுவர் டைரக்ட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் லிங்க் வந்துடும். ஸோ அவுட்புட் லிங்க் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இமேஜ்க்கு போயிடும். ஸோ இமேஜை வந்து கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நம்மளுக்கு கண்டென்ட் எடிட்டர் காமிக்கணும். ஸோ இமேஜ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ண யூஆர்எல் இருக்கும். ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ண யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அது லோட் ஆகும். பார்த்தீங்களா யூடியூப் ஐக்கான் வந்துடுச்சு. இப்போ இந்த மெயிலை வந்து நம்ம HTML-ஆக கன்வெர்ட் பண்ணி இமெயிலில் போய் ஆட் பண்ணோம்னா இமேஜ் லோடிங் பிரச்சனை வரவே வராது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றது part 1 வீடியோவில் இருக்குது. அதில் வந்து லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிராக் ஆகியிருக்கும். சப்போஸ் இந்த மெயிலில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் இமேஜஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணி மெயில் அனுப்பிச்சேன். ஸோ அந்த மெயில் வந்து எப்படி லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இமேஜஸ்லாம் லோட் ஆகிடுச்சு. கீழே இருக்க அந்த அந்த கம்பெனியோட லோகோ மட்டும் லோட் ஆகலை. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் ஃபைல் மேனேஜர்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கனாலோ, இவங்க வெப்சைட்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலோ இந்த மாதிரி தான் காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து ஜி டிரைவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டைரெக்டாக வந்து யூஆர்எல் டைரக்ட் லிங்க் மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அது மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் லோட் பண்ணி பார்த்தாலுமே வந்து அது லோட் ஆகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இமேஜ் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்குது. அது ஏன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மெத்தட் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்தா வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.